வணக்கம் வெல்கம் டு அமுத உணவகம் சேனல் சாஃப்டான ஸ்வீட் பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க கொழுக்கட்டைக்கு தேவையான மாவு ப்ரிப்பரேஷனும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ரெண்டு கப் பச்சரிசி நல்லா வாஷ் பண்ணிட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்குறாங்க இப்போ இதை நம்ம காய வச்சுக்கலாம் வெயிலில் காய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க ஒரு வெள்ளை கலர் டவல் இல்லைன்னா ஒரு டிஷ்யூ பேப்பரில் அரிசியை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க அரை மணி நேரம் இந்த அரிசி நல்லா காய வச்சா போதும் நிறைய நேரம் காய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க இந்த அரிசியை ஒரு மிக்சர் ஜருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக மாவு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச மாவு ஒரு ஜலடையில் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாங்க நம்ம கொஞ்சமாக அரிசி யூஸ் பண்ணுறதுனால வீட்டிலே மாவு அரைச்சிருக்கிறோம் நீங்கள் நிறைய அரிசி யூஸ் பண்ணுறதா இருந்தால் மிஷினில் அரைச்சிட்டு வந்து இந்த மாதிரி ஜலிச்சு பயன்படுத்திக்கலாங்க பாருங்கள் மாவு நல்லா நைஸாக கிடச்சிருக்கு எல்லா மாவையும் நம்ம ஜலிச்சு எடுத்தாச்சுங்க கடைசியில் வந்து கொஞ்சம் குருணையாக இந்த மாதிரி கிடைக்கும் இது வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க இட்லி மாவு பொழுது இதையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடி கனமான பாத்திரம் சூடு பண்ணியிருக்கிறாங்க நம்ம ஜலித்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் மாவோட ஈரப்பதம் மாதிரி நல்லா உதிரி உதிரியாக நமக்கு மாவு கிடைக்கணுங்க கைவிடாமல் மாவு வறுக்கணுங்க இல்லைன்னா டக்குன்னு அடிப்பிடிச்சிடும் இதுதான் கரெக்டான பதங்க மாவு பாருங்கள் உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு எல்லா மாவையும் நம்ம வறுத்துட்டு நல்லா ஆற வச்சு எடுத்து பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் மாவு நல்லா ஆறி வந்திருக்கு அப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன கட்டியா இருக்குங்க இதையும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு வாட்டி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதை ஜலிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க மாவும் நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் இதுதான் பதப்படுத்தின மாவுங்க இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது இன்றைக்கி நம்ம ஸ்வீட் பிடி கொழுக்கட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் நல்லா தூள் பண்ணி சேர்த்துக்கலாங்க அரை கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சில பேர் வந்து டேஸ்ட்டுக்காக பாசி பருப்பும் வேக வச்சு சேர்ப்பாங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிருக்குங்க இந்த சமயத்தில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் துருவண தேங்காயும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம் துருவண தேங்காய்க்கு பதிலாக நீங்கள் சின்ன பீஸாவும் தேங்காவை சேர்த்துக்கலாங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மாவும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றரை கப் அளவுக்கு நமக்கு மாவு தேவைப்படுங்க எல்லா மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோங்க இந்த ஸ்டேஜில் வேணும்னா நீங்கள் பாசி பருப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வாசனைக்காக நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன் உங்களுக்கு நெய் வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா சாஃப்டாக நம்ம கை வச்சு மாவு பிசஞ்சிக்கலாங்க மாவு ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிக்கலாம் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நல்லா ஃபஸ்ட்டு பால் சைஸ்க்கு உருட்டி எடுத்துக்கலாம் இப்போது பிடிக்க ஆரம்பிச்சிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு மூணு வாட்டி நம்ம பிடிக்கணும் அப்போ தான் ஒரே ஈவன் சைஸ்க்கு நமக்கு கொழுக்கட்டை கிடைக்குங்க மறுபடியும் பாருங்கள் கொஞ்சமாக மாவு எடுத்து பால் சைஸ்க்கு உருட்டிட்டு ஒன்று ரெண்டு மூணு ஒரே ஷேப்பாகவும் ஒரே சைஸாகவும் நமக்கு கிடைச்சிருக்கு இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் வந்து பிடிச்சு எடுத்துக்கலாங்க இட்லி தட்டில் வந்து நான் கொஞ்சம் நெய் தடவி வச்சுருக்குறேன் இட்லி பாத்திரத்தில் ரெண்டு கப் தண்ணி சேர்த்து சூடு பண்ணிருக்கிறாங்க இப்போ நம்ம கொழுக்கட்டையெல்லாம் பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா இட்லி தட்டுக்கு மேலே வந்து வாழலையை வச்சு அதுக்கு மேலே கொழுக்கட்டையை வேக வச்சு எடுக்கலாம் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட அருமையான ஸ்வீட் பிடி கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு இந்த ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட வேல்யூபல் கமெண்ட்ஸை நம்ம சேனலுக்கு தெரியப்படுத்துங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆல்ன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்